இலங்கையிலிருந்து வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி நான் 5 மணிக்கு திருப்பளம் ஹாஸ்பிட்டலில் என்னுடைய சகோதரர் ஒருத்தர் கண்டிப்பா போகணும், திருப்பளம் போகணும். சரி, இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் பாராட்டி டெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களோட முயற்சிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மாலை வணக்கம். இங்கே வந்திருக்கிற சகோதரர்கள் அனைவருக்கும், ஊடக நண்பர்களுக்கும், திரைத்துறை சேர்ந்த ஜாமோகர்களுக்கும் மாலை நேரத்து வணக்கத்தை தெரிவிக்கிறேன். சினிமாவில் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ தூரம் வந்தாலும் மேலே வர முடியாதுன்றது தான் உண்மையான உண்மை. அதில் வந்து எங்கள் டீமில் வந்து கேப்டனாக இருந்தது விக்னேஷ் வைரா தான். ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் கூத்துப்படுறையில் முத்துசாமையா இதில் இருந்து இருக்கக்குள்ள எங்கள் டீமாக ஃபார்ம் பண்ணதுலேருந்து எங்கள் கூட ட்ராவல் பண்ணி எங்களுக்கான உங்களுக்கு இது முடியும், உங்களால் இது முடியும் அப்படின்ற மாதிரி எங்கள் கூடயே ட்ராவல் பண்ணுகிறாரு. இன்னும் சொல்லப்போனால் எங்கள் பிரதர் தான், எங்கள் லைஃப்பில் ஒன் ஆஃப் த பர்சன் தான் சொல்கிறாரு. என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை விட ரொம்ப நெருக்கமான ஒரு பர்சன் தான் வந்து விக்னேஷ் வைரா. மற்றபடி இந்த இதில் வந்து நான் நடித்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சாரா மூலம் எனக்கு சிஸ்டர்ஸ் வந்து எனக்கு வந்து ஒரு 3 இயர்ஸாக எனக்கு நல்ல பழக்கம். எனக்கு அவங்க டான்ஸிங் பண்ணக்குள்ளே நான் வந்து கூட இருந்து ஒரு கேரக்டர், நானும் ஒரு கேரக்டர் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அருண் குமாரசாமி சாருக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். ஏன்னா எங்களுக்கு எங்களை மாதிரி ஆட்கள் வந்து மேலே வர்றதுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க எப்படி சொல்கிறதுன்னு சினிமா துறையில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். சப்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லாருமே இருப்பாங்க. என்னமா இருக்குது எங்களை மாரி, அதாவது ஓகே யங்ஸ்டர்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, நான் சினிமாவில் வந்து ஒரு 7 வருஷம் ஆகுது, நானும் சினிமாவில் யங்ஸ்டர் தான். அதனால் வந்து எங்களை மாரி ஆட்களுக்கு அவர் இந்த ட்ராவலிங்க்கு ரொம்ப ஹெல்ப் கொடுக்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதான் மற்றபடி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இங்கே வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி, வணக்கம். தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மீடியா, ஆன்லைன், சேட்டலைட் அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாத்துக்கும், ப்ளஸ் எங்கள் விருந்தினராக வந்திருக்க அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸ்டேஜில் உட்காந்துருக்க சார்ஸ் வந்து ஸ்ரீகாந்த் தேவா சார், மோர் தென் 100 ஃபிலிம்ஸ்க்கு மேலே மியூசிக் பண்ண டைரக்டர், ரொம்ப நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. அவரை போய் மீட் பண்ணி இன்வைட் பண்ணி வர சினிமாக்குள்ளே யார் எந்த ஒரு செலிபிரிட்டி மீட் பண்ணுறது அவ்வளோ சுலபம் கிடையாது. பட் அவர் மீட் பண்ணி பேசும்போது அவ்வளோ ரொம்ப ஜாலியாக எங்களுக்கு ஒரு இஸ் வெரி அவ்வளோ மாதிரி ஒரு ஜோவியலான பர்சனை பார்க்க முடியாதுங்கிறது ஒரு 2 மினிட்ஸில் ப்ரூவ் பண்ணிடுறாரு. அப்படி ஒரு காமெடி ஸ்கில்ஸ் உள்ள சார். அவர் வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார், ரியலி தேங்க்யூ வெரி மச். பேரரசு சார், விஜய் சார் வச்சு, அஜித் சார் வச்சு டபுள் டம்மாக்கா ஹிட்டு கொடுத்த சார். அதெல்லாம் ஆக்சுவலாக நான் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வந்தேன். சினிமாலே ஜேர்னிலேருந்து பிகினிங்லேருந்து பண்ணல. பட் எவ்வளோ பெரிய விஷயம் ஒவ்வொருத்தரையும் ஸ்டோரி கன்வின்ஸ் பண்ணி ஒரு மூவி எடுக்கிறதுங்கிறது இட்ஸ் நாட் அட் ஆல் ஈஸி மேட்டர் அப்படிங்கிறத நான் வந்து படம் பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப சாதாரண மேட்டர் நினச்சேன். ஆனால் படம் வந்து இங்கே எடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தெரியுது அதை சக்ஸஸ் கொடுக்கறது எவ்வளோ பெரிய விஷயம், பீப்புளை கன்வின்ஸ் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயங்கிறத.